ஸோ மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் யூஸ்வலாக என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கொடுப்போம். பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் கொடுத்துருந்தேன், அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ண அப்புறம் மொமெண்ட்டாகிற மாதிரி கொடுத்துருந்தேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுனால தேவையில்லாமல் இந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அட் த சேம் டைம் ப்ரீமியம் மீட்டிங்கில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டீம் வேணும்னு சொல்லி தான் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டி ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. பட் இவென்ச்சுவலி கொடுத்துருந்த அந்த ரெண்டு ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூஸாக பிரேக் பண்ணிச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் என்டர் பண்ண முடியாதவங்களுக்கும் அதே சமயத்தில் இன்னொரு லெவலும் கொடுத்துருந்தேன். 20,000 பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 60-70 points மார்க்கெட் கீழே விழுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் பிரேக் பண்ணக்கப்புறம் மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி விழுந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கோட ட்ரேட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துருச்சு. அட் த சேம் டைம் எஸ்டர்டே வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது, நிஃப்டி பீலிஷாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் பேங்க் நிஃப்டி புல்லிஷ்னஸ்க்கு ஒரு புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இருந்துச்சு. அண்ட் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், ஸோ ஐடி செக்டரில் இன்னும் ப்ராமிசிங்கான எந்த ஒரு மூவும் தெரியல. ஸோ விச் மீன்ஸ் ஐடி செக்டர் நிஃப்டியோட அப் அண்ட் டவுனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரீவியஸ் ஆல் டைம் பக்கத்தில் மார்க்கெட் ரொம்ப நல்லமாக கன்சல்டேட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இது சைன் ஆஃப் ஃபேக் பிரேக் அவுட், மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கோட க்ளோசிங்கும் அந்த லெவலுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சாலிடான ரெக்டர் கேண்டில் லைக்லி HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்குள்ளே டேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஜோனோட லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். அந்த ஜோனில் இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நான் அந்த ஜோனை காட்டிடுறேன். ஸோ HDFC இந்த ஜோன்லேயே ரொம்ப நாளாக மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ HDFC இந்த ஜோனில் இருக்கிறதுனால தான் 50-50 and 50-50 ஜோனில் இருக்குது. அண்ட் இந்த சாலிடான க்ரீன் கலர் கேண்டிலோட லெவலை மார்க்கெட் வந்து 4-5 days ப்ரொடெக்ட் பண்ணாங்க. பட் மார்க்கெட்டை HDFC பேங்க்கால் இன்றைக்கி அந்த லெவலில் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ எஸ்டர்டே அண்ணே சொல்லியெல்லாம் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுனா டாப் லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறதா அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அது கொஞ்சம் HDFC பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற இண்டெக்ஸும் கீழே கொண்டு போயிடும். ஸோ அதனால் HDFC பேங்கை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் ஃபின்நிஃப்டி, ஸோ ஃபின்நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த ரேஞ்சில் இருந்தாலும் ரேஞ்சோடைய டாப் எண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் இப்போ பாட்டம் ரேஞ்சுக்கு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. லைக்லி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ பேங்க் நிஃப்டி இங்கே இருக்கிற இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் கேப்பில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ HDFC பேங்க் மொமெண்டம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை வச்சு தான் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் எந்த சைடுங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் நிஃப்டி இந்த எல்லோ கலர் லைன் கீழே இருந்தாலும் பிரிஸ்னஸ் தான், அதே மாதிரி இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஹை கீழே இருந்தாலும் பிரிஸ் தான். ஸோ மார்க்கெட் அன்டில் தட் செல் அண்ட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால ரெண்டு கீ லெவல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 22,000 அண்ட் தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 46,000 லெவல். ஸோ இந்த ரெண்டு லெவல்கிட்ட தான் நாளைக்கு எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு ஃபுல்லாக இப்போ இருந்த பாஸ்ட் ஃபியூ டேஸில் இருந்த மாதிரி சைடேஸ்னஸ் நேராக வால்டிலிட்டி இருந்துச்சுன்னா லாஸ்ட் 1 hour or 30 minutes வைல்டு மூவத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.